பவர் ஆப் அட்டர்னி, அதிகார ஆவணம் என்றால் என்ன, எத்தனை வகையாக அவைகள் எழுதப்படுகின்றன, அவைகளால் எழுதி தருபவருக்கும் எழுதி பெறுபவருக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். இன்றைக்கு பவர் ஆப் அட்டர்னி அப்படின்னா என்ன, அதை எழுதுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து, அது எத்தனை வகையாக எழுதப்படுகிறது என்பது குறித்தும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இது நமது கொங்கு நியூஸ் 007 நில உரிமை மீட்புக்கான புலனாய்வு சமூக ஊடக குழுவுடைய 76வது காணொளி. இந்த 76 காணொளிகளுமே நிலம் தொடர்பானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 76 காணொளிகளையும் நீங்கள் முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து பயன்படுத்தினால் நிலம் தொடர்பான உரிமைகளை மீட்பதும் இருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பதும் உங்களாலேயே சாத்தியப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலம் தொடர்பாக ஆர்டி ஆக்ட், ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 ஆவணங்களை பெறுவது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக 41 15 வரைக்கும் தொடர் வீடியோக்களாக நம்ம தொடர்ந்து வெளியிட்டுட்டு வர்றோம். அடுத்து 16, 17, 18, 19 வீடியோக்கள் எல்லாம் விரைவில் வெளிவர இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த பவர் ஆப் அட்டர்னி குறித்து பார்ப்பதற்கு முன்பு, நாம் கடந்த வாரத்தில் நம்முடைய நண்பர் ஒருவருடைய தாத்தாவுடைய சொத்து கர்நாடக மாநிலம் ஹூப்ளி தர்வாரில் இருப்பதா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக நாம் அறிய முடிந்தது. அதை புலனாய்வு மேற்கொண்டு ஆவண சேகரிப்பில் நாம் ஈடுபட்ட பொழுது, அதாவது ஹூப்ளி தர்வார் என்பது பெங்களூரிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது கர்நாடக மாநிலத்துடைய 2வது பெரிய மாநகரமாகும். மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டில் அந்த மாநகரம் இருக்கிறது. இங்கு நாம் கடந்த வாரம் போய் நேர்லேயே அந்த வீட்டுடைய முகவரிக்கு சென்று அந்த வீட்டை நேரில் பார்த்தோம். அது ஒரு பாழடைந்த பங்களாவாக இருக்கிறது. அது தொடர்பான அரசு அலுவலகங்கள் உள்ள ஆவணங்களை நாங்கள் சேகரித்து தொடர்ந்து புலனாய்வு மேற்கொண்டு, கிட்டத்தட்ட அது நமது நண்பருடைய தாத்தாவுக்குத்தான் பாத்தியமாக உள்ளது என்பதை அறிய முடிந்து தொடர் சட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறோம். சரி, பவர் ஆப் அட்டர்னி 2 வகையாக உள்ளது. ஒன்று பொது அதிகார ஆவணம், ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னி. இன்னொன்று சிறப்பு அதிகார ஆவணம், ஸ்பெஷல் பவர் ஆப் அட்டர்னி. இந்த முதல்ல நம்ம வந்து பவர் ஆப் அட்டர்னியில் பொது அதிகார ஆவணம், ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னி குறித்து பார்க்கலாம். நம்முடைய சொத்து நம்மிடம் இருக்கிறது, அது நமக்கு தனிப்பட்ட வகையில் ஒரு நபருக்கு, எனக்கோ அல்லது இன்னொரு நபருக்கோ பாத்தியப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அந்த சொத்துடைய உரிமையாளர் சொத்து சம்பந்தமான எல்லாவற்றுக்குமான அதிகாரங்களை கொடுத்தால் அது பொது அதிகார பத்திரம், பொது அதிகார ஆவணம், ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்போ இதனால் என்னென்ன விளைவுகள், அந்த பொது அதிகார ஆவணத்தை பெறுகிறார் இல்லையா முகவராக, அந்த முகவர் ஏஜென்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் கிடைக்குது. இப்போது ஒரு சொத்தை நம்ம பவர் ஆப் அட்டர்னி, அதாவது ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னி கொடுத்துட்றோம். அந்த ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னியை பெற்றுக்கொண்ட முகவர் அந்த சொத்தை விற்பனை செய்யலாம், அந்த சொத்துக்கு வரி செலுத்தலாம், அந்த சொத்தின் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம், நீதிமன்றத்தில் வேறு யாராவது ஒருவர் வழக்கு தொடுத்தால் அதை எதிர்த்து இவர் எதிர்வாதம் செய்யலாம், அந்த சொத்தை வாடகைக்கு விடலாம், வாடகைக்கு வர விடக்கூடிய பணத்தை வசூலித்து கொள்ளலாம், அந்த சொத்தில் இன்னும் என்ன விதமான நமக்கு சொத்துடைய உரிமையாளருக்கு அதிகாரம் உள்ளதோ அந்த அதிகாரத்தை அப்படியே இவர் வந்து எடுத்துக்கொள்கிறார் என்பதுதான் அதனுடைய முக்கியமான சரத்து. குறிப்பாக சுருக்கமாக அந்த ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னியில் எல்லாவற்றையும் நீயே செய்துகொள், உன்னை நான் நம்புகிறேன் என்ற வரிகளை எழுதிவிட்டால் அது ஜென்ரல் பவர் ஆப் அட்டர்னியாக மாறிவிடுகிறது, அது பொது அதிகார ஆவணமாக சென்று விடுகிறது. அடுத்து 2வதாக சிறப்பு அதிகார பத்திரம், ஸ்பெஷல் பவர் ஆப் அட்டர்னி. இந்த பத்திரம், இந்த ஆவணம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக மட்டுமே ஸ்பெஷலாக நாம் வந்து ஒரு பவரை கொடுக்குறோம் ஏஜென்ட்டுக்கு. இன்னும் குறிப்பாக நீங்கள் இந்த பவர் ஆப் அட்டர்னிங்கிற பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்வர் முகவர்னு போட்டிருப்பாங்க,
அந்த முதல்வர்னா யார்னா அவர் கொடுக்கக்கூடியவர், நிலத்துடைய உரிமையாளர். முகவர் அதாவது ஏஜென்ட் ஆர்னா அந்த முதல்வரிடம் இருந்து, அதாவது நிலத்துறை உரிமையாளரிடம் இருந்து ஃபவரை பெற்று அதில் என்னென்ன சரத்துகளாக சொல்லப்பட்டிருக்கோ அது சம்பந்தமாக செயல்படக்கூடிய ஒரு ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ செசல் ஃபவரா பட்டாணியில் ஃபவர் கொடுப்பவர் இந்த இந்த நிலத்தை நீ மனைகளாக பிரித்து பிளாட்டுகளாக போட்டு சேல் பண்ணிக்கலாம், இந்த மனையை நீ வந்து அல்லது இந்த நிலத்தை நீ பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும், இல்லை இந்த நிலத்தை நீ வந்து விற்கலாம், இப்படி ஸ்பெஷலான காரணங்களை சொல்லி நாம் ஃபவரா அட்டானி கொடுப்போதுதான் ஸ்பெஷல் ஃபவரா பட்டாணி சிறப்பு அதிகார ஆவணம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்க, இப்போ நம்ம சிறப்பு பொது அதிகார ஆவணம் மூலமாக விற்பனை அதிகாரத்தை பெற்று கொடுக்குறோம், நாம் அந்த சொத்தை உரிமையாளருக்கு தெரியாமல் விற்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? நிச்சயமாக விற்பனை பவர் பெற்றவுடன் விற்பனை பவரை வாங்கிய முகவர் அந்த பவர் கொடுத்த உரிமையாளருக்கு முதல்வருக்கு தெரியாமல் சொத்தை விற்க முடியும். அப்படி விற்றாலும் கூட அந்த வருவாயை, அந்த கணக்கை உரிமையாளரிடம் கண்டிப்பாக ஒப்படைக்க வேண்டும். இது குறித்து சரத்துகள் இந்திய ஒப்பந்த சட்டத்தில் கீழ்கண்டபடி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அந்த சரத்துடைய பிரிவு 213 உரிமையாளர் கேட்கும்போது ஃபவரா பட்டாணி அதாவது பவரை பெற்றுக்கொண்ட நபரானவர் அதன் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்கு. அதே போல் பிரிவு 214 சொத்து பற்றிய ஒரு இக்கட்டான நிலையில் உரிமையாளரிடம் கருத்துக்களை கேட்டுட்டு தான் நீங்கள் வந்து மேற்கொண்டு நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுக்கணும். இப்போது சொத்தில் ஒரு வில்லங்கு ஏற்பட்டு விடுது, சொத்து சம்பந்தமான ஒரு வரிப்பாக்கி ஏற்பட்டு விடுகிறது, சொத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு வில்லங்கம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உரிமையாளரை கலந்துதான் ஆலோசித்தான் பவர் பெற்றவர் அடுத்த நடவடிக்கைக்கு போக முடியும். அடுத்தது பிரிவு 215 படி ஃபவர் ஆப் அட்டானி கொடுத்த அந்த முதல்வருக்கு தெரிவிக்காமல் அவரிட அனுமதி இல்லாமல் தன்னுடைய உறவினர்கள் பெயர்லேயோ, உதாரணத்துக்கு மனைவி மகன் மகள் இப்படி நெருங்கி ரிலேஷன்ஷிப் சைடில் நீங்கள் வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்கினால் கட்டாயமாக அதை எதிர்த்து ஃபவர் கொடுத்தவர் நீதிமன்றத்தை நாட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பிரிவு 216 படி உரிமையாளருக்கு தெரியாமல் ஃபவரா பட்டாணி தன்னுடைய முதல்வருக்கு பதிலாக தானே உரிமையாளர் என்ற பெயரில் அந்த சொத்தில் அந்த நிலத்தில் ஏதாவது ஒரு தொழிலை பண்ணுனா அந்த தொழிலில் இன்கம் வந்ததுன்னா அந்த இன்கம்மை முழுமையாக பெறக்கூடிய அதிகாரம் பெற்றவர் பவர் கொடுத்த உரிமையாளரே ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிவு 217 ஃபவரா பட்டாணி தனக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய செலவழித்த பணம் ஊதியம் ஆகியவற்றுக்காக சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை நிறுத்தி வைத்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு. இதுவரைக்கு உரிமையாளருக்கு பவர் கொடுத்த உரிமையாளருக்கு பவர் கொடுத்த முதல்வருக்கு சாதகமான பிரிவுகள் சொல்லப்பட்டது. இந்த 217 பிரிவு என்னென்னா இப்போ பவர் வாங்குறாரு, அப்போ வாங்கினவருக்கு என்ன தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு உரிமை என்ன இருக்குது, சிறப்பு அதிகாரம் மூலமாக விற்பனை அதிகாரத்தை பெற்றுவிட்டால் அதை சொல்லாமையே விற்கலாம், யாரும் பவர் கொடுத்தவருக்கு சொல்லாமல் தெரியாமையே விற்கலாம், ஆனாலும் வித்த பணத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும், அந்த கணக்கு ஒப்படைக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் பிரிவு 217 என்ன சொல்லுதுன்னா தனக்கு முறைப்படி அதாவது ஒரு சம்பள அடிப்படையில் பேசிக்காக மாதம் மாதம் சம்பளம் நான் அந்த சொத்தை பார்த்துக்கிறேன் விற்றுக்கிறேன் இந்த சொத்தில் வரக்கூடிய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறப்பான அந்த அதிகாரம் மூலமாக பெற்றிருந்தால் அவருக்கு ஒரு சம்பளம் வேணும் இல்லையா, இல்லைன்னா அதில் ஒரு பாகம் வேணும் இல்லையா, ஏன்னா இல்லை அவரே அது செலவழித்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாருன்னு அந்த செலவழித்த தொகை வேணும் இல்லையா. நீங்கள் அந்த சொத்தை விற்கும்போது செலவழித்த தொகையோ அல்லது உங்களோட சம்பளத்தையோ நிச்சயமாக நீங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம், பவர் பெற்றுக்கொண்டவர் நிறுத்தி வைத்துக் கொள்ளலாம். பிரிவு 218 என்ன சொல்லுதுன்னா ஃபவரா பட்டாணி தனக்கு சேர வேண்டிய பணத்தை கழித்து கொண்டு பாக்கி தொகை அனைத்தையும் உரிமையாளரிடம் செலுத்த கடமைப்பட்டவராவார். அதாவது நீங்கள் வந்து சொத்தை வித்துறீங்க அந்த இன்கம் வருது அந்த கணக்கை ஒப்படைக்கணும் ஒன்று, ஆனால் நீங்கள் செய்த செலவுகளை உங்களுக்கான சம்பளங்களை நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம், ஆனால் மீதி இருக்கக்கூடிய தொகையை கட்டாயமாக உரிமையாளரும் ஒப்படைக்கணும் இந்த 218 சொல்லுது. அடுத்து பிரிவு 220 ஃபவரா பட்டாணி தான் பெற்ற அந்த சிறப்பு அதிகார பத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதற்கு மாறாக அதற்கு நேர்மாறாக முறைகேடான ஏதாவது தொழிலை அந்த பவர் பெற்ற இடத்துல நடத்துவாரானால் அதில் ஃபவரா பட்டாணிக்கு முழு ஊதியத்தையும் பெற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே பவர் கொடுக்கக்கூடிய உரிமையாளர்கள் ஜென்ரல் ஃபவரா பட்டாணி ஸ்பெஷல் ஃபவரா பட்டாணி குறித்தெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து முழுமையாக தெரிந்து கொண்டு
விழிப்போடு இருந்து பவர் கொடுங்க. அதே போல் பவர் பெறவர்களும் எவ்வகையிலும் ஏமாந்து விடக்கூடாது என்பது தான் இந்திய சரத்துகள் ஒப்பந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கூடுதலாக நம் நிலம் நம் உரிமை, நம் நிலம் நமது உயிர் என்ற கோஷத்தோடு 2018 21 வயது சட்டக்கல்லூரி மாணவன் தனது தாத்தாவின் தாத்தாவுக்கு பாத்தியப்பட்ட சிங்கப்பூரில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்காக ஆவணங்களை புலனாய்வு செய்து சேகரித்து தொடர் சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு கடந்த வாரம் சிங்கப்பூர் உயர்நீதிமன்றத்தில் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த வீடியோக்கள் அடுத்து நாம் வெளியிட இருக்கிறோம். அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய தந்தை இறந்ததாக போலி இறப்புச் சான்றிதழை பெற்று சொத்துக்களை விற்பனை செய்தது குறித்து நம்முடைய சமூக ஊடகக்குழு தொடர் புலனாய்வுகளை மேற்கொண்டு தொடர் சட்ட போராட்டம் நடத்தி வருவது குறித்தும் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.